வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிஏ ரேஷனலிஸ்ட் யுவஸ்ரீ பேசுறேன். சரி, இன்னைக்கு எபிசோட் பாக்குறதுக்கு முன்னாடி பெரியாரோட பொன்மொழிகளை பார்க்கலாம் வாங்க. உன் சொந்த புத்தி தான் உனக்கு வழிகாட்டி, அத நல்ல முறையில பயன்படுத்து. பிறர்கிட்ட இருக்க அவநம்பிக்கைய கைவிடு. முன்னோர் சொல்லி போனது எல்லாம் அற்புதம் அல்ல, அதிசயமும் அல்ல, அத அவங்க கிட்டயே விட்டுடு. அதுல நீ சம்மந்தப்படாம நீயே செய்ய கண்டுபிடிக்க முயற்சி செய். அறிவுக்கே முதலிடம் கொடு. தியாகம் என்பது சுயநலத்துக்கான பயன் எதிர்பாராது. பொதுநலத்துக்காக பாடுபடுவதும் எந்த விதமான அவமானங்களையும் லட்சியம் செய்யாம பல இன்னல்களுக்கும் தயாராகி தொண்டாற்று. தந்தை பெரியார். சரி, இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் நம்பர் 32. எபிசோட் டைட்டில் பெண்மனம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம், பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணமானது. அதோட கண்டினியூவா தான் இந்த எபிசோட் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். மணியம்மையாரோட மனம் ரொம்பவுமே வேதனைக்குள்ளாயிருச்சு. நான் பெரியாரை மணந்துக்கிட்டது தவறா? என் திருமணத்தினால ஒன்னா இருந்த கழக தொண்டர்கள் எல்லாருமே பிரிஞ்சு போறாங்களே, நானும் தொண்டு செய்ய தானே வந்திருக்கேன். நான் இவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? நான் பெத்துக்காமையே எனக்கு பல பிள்ளைகள், உடன்பிறவாமலே எனக்கு எவ்வளவு சகோதரர்கள்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே இப்போ கசப்பா போச்சு, கனவாயிடுச்சே அப்படின்னு நினைச்சு மணியம்மையார் ரொம்பவுமே மனம் வருந்துறாங்க. மணியம்மை இப்படியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு வராங்க. ஆனா பெரியார் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாமலும் கலங்காமலும் இருக்கிறாரு. அவரோட எண்ணம் எல்லாமே தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி மட்டும்தான் இருக்கு. அவங்கள பாதிக்கிற ஹிந்திய பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்காரு. சுதந்திர இந்தியாவில முதல் தமிழக முதல்வரா ஓமந்தூர் ராமசாமி இருந்துட்டு வராரு. முதல் கவர்னர் ஜெனரலா ராஜாஜி பதவி வகிச்சுட்டு வராரு. அந்த சமயத்துலதான் பெரியாருக்கு பம்போயில இருந்து அழைப்பு வருது. அங்க நடக்கிற திராவிடர் கழக மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு பெரியார். திராவிடர் கழகத்தோட லட்சியத்தையும் அதோட முற்போக்கு கொள்கையையும் பெரியார் விளக்கி பேசுறாரு அந்த மாநாட்டுல. அதை கேட்ட எல்லாருமே கைத்தட்டி வரவேற்கிறாங்க. மாநாடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சென்னை திரும்பி வராரு பெரியார். வந்த கையோட ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டுல கலந்துக்கிறாரு. மத்திய அரசு இந்திய கட்டாய மொழியா, அதாவது ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இதை கண்டிச்ச பெரியார் தேசிய கொடியை எரிக்கணுன்ற போராட்டத்தை அறிவிக்கிறாரு. 1950 கொடியரசனால துக்க தினம் அப்படின்னு அறிவிச்சு அறிக்கை விடுறாரு பெரியார். தமிழக மக்களோட ஹிந்தி எதிர்ப்பு உணர்வை புரிஞ்சுக்கிட்ட நேருஜி, ஹிந்தி மொழி பேசாத பகுதி மக்கள் விரும்புற வரைக்கும் அவங்க மேல ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாது அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. 1950 ஜூன் 20 நாள் தமிழக அரசு இதை அறிவிச்சுது. இந்தி எதிர்ப்புல பெரியார் மகத்தான வெற்றி அடைஞ்சாரு. சரிங்க, இன்னைக்கு எபிசோட் குட்டியான எபிசோட் தான். அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். பாய்.